வணக்கம். இப்போ நம்ம பாடம் நாலில் நற்பெயர் கணக்கிடுதல் சம்பந்தமான கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் நற்பெயரை கணக்கிடுறது பார்த்திங்க அப்படின்னா மூணு முறை இருக்குது. ஒன்று சராசரி லாப முறை, உயர் லாப முறை, மூலதன ஆக்கு முறை அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சராசரி லாப முறையில் நற்பெயர் மதிப்பை கணக்கிடுறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக சராசரி லாபத்திலேயே கூட்டு சராசரி லாப முறையில் எப்படி நற்பெயரை கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி ஆறாவது கணக்காக கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி லாப முறையில் எப்படி நற்பெயரை கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆறாவது கணக்கு பார்க்குறீங்க. கடந்த 4 ஆண்டு சராசரி லாபத்தில் 3 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தை பயன்படுத்தி நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி 4 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே லாபங்களையும் கொடுத்துட்டாங்க. நிறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நம்ம இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல திறமையான வீரர்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டு லாபங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறை அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 2015 க்கு 1, 2016 க்கு 2, 2017 க்கு 3, 2018 க்கு 4 அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த லாபத்தையும் நிறையும் பெருக்கி நம்ம அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா சராசரி லாபத்தை கண்டுபிடிச்சி, அதாவது கூட்டு சராசரி லாபத்தை கண்டுபிடிச்சி நற்பெயரை கணக்கிடணும். இந்த மாதிரி ஒரு காலத்தை பிரிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தை பிரிச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுங்கன்னா ஆண்டு எழுதிக்கிடுங்க. ஆண்டு எழுதிக்கிடுங்க. அடுத்தது அந்த லாபங்கள், இந்த லாபம். அடுத்தது நிறைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டு லாபம், கூட்டு லாபம். இப்படின்னு இந்த கூட்டு சராசரி லாப முறையில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காலத்தை பிரிச்சுக்கிடுங்க. பிரிச்சுக்கிட்டு வரிசையாக ஆண்டுகளை எழுதுங்க. 2015, 2016, 2017, 2018 அப்படின்னு ஆண்டுகளை எழுதிக்கோங்க. அந்தந்த ஆண்டோட லாபத்தை வரிசையாக எடுத்து எழுதிங்க. 2015 க்கு 10,000, 2016 க்கு 12,000, அது மாதிரி 2017 க்கு 16,000, 2018 க்கு 18,000 அப்படின்னு சொல்லி அந்த லாபங்களை எடுத்து எழுதிக்கோங்க. அந்த நிறைகள் 1, 2, 3, 4, இது வரிசை பிரகாரம் வராது, பெரும்பாலும் இவங்க அந்த ஆண்டோட அதிகரிப்புக்கு தகுந்த மாதிரி நிறைகள் கொடுத்துருக்காங்க. 2015 க்கு வெயிட்டேஜ் 1, 2016 க்கு 2 அப்படி அதை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாபத்தையும் இந்த நிறையும் பெருக்கி இங்கே போட வேண்டியதான். 10,000 × 1 எவ்வளவு? 10,000 தான். அதாவது இந்த லாபத்தையும் நிறையும் பெருக்கி போடுறாங்க. அடுத்தது 12,000 × 2 = 24,000. அடுத்தது 16,000 × 3 = 48,000. அடுத்தது 18,000 ஐயும் 4 ஐயும் பெருக்கிறாங்க, 72,000. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணணும், டோட்டலாக என்ன பண்ணணும், கூட்டணும். இதை அப்படியே டோட்டலாக கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 154,000 வருது. 154,000. இந்த நிறைகளையும் என்ன பண்ணுங்க, கூட்டிக்கிடுங்க. இந்த நிறைகளையும் கூட்டுங்க. 4, 3, 7, 7, 3, 10 நிறைகளையும் கூட்டிக்கிடுங்க. கூட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதணும். கூட்டு சராசரி லாபம், கூட்டு சராசரி லாபம் = கூட்டு லாபங்களின் மொத்தம், கூட்டு லாபங்களின் மொத்தம், கூட்டு லாபங்களின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம்னு போட்டுங்க. நிறைகளின் மொத்தம். இப்போ நம்ம தான் கூட்டு லாபங்களோட மொத்தத்தை கூட்டி வச்சுருக்கோம்ல, இந்த 154,000 எடுத்து எழுதிக்கோங்க. 154,000 எழுதிக்கிட்டு நிறைகளோட மொத்தம் 10. இப்போ இது ரெண்டையும் அடிக்க வேண்டியதான். ஒரு 0க்கு 1 0 அடிச்சிங்க, பார்த்தீங்கன்னா 15,400 அப்படின்னு கிடச்சிருது. இதுதான் என்ன அப்படின்னா கூட்டு சராசரி லாபம். அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கமாக நற்பெயரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். நற்பெயர் = கூட்டு சராசரி லாபம், கூட்டு சராசரி லாபம் இன்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ கூட்டு சராசரி லாபம் எவ்வளவு? 15,400. இது என்ன கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு புதிய நிறுவனம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், ஏற்கனவே ஒரு பழைய நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனம் நல்ல சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கும், அதோட சராசரி லாபம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த புதிய நிறுவனம் அது மாதிரி சராசரி லாபத்தை அடையிறதுக்கு எத்தனை காலம் எடுத்துக்குது
அப்படிங்கிறத நம்ம கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கையாக சொல்கிறாங்க. இதை எப்படி வேறு மாதிரியும் கணக்கிடலாம், எப்படின்னா கடந்த கால சராசரி லாபத்தில் எதிர்காலத்தில் எத்தனை ஆண்டுகளில் அதை ஈட்ட முடியும், கடந்த காலத்தில் உள்ள சராசரி லாபத்தை போல் எதிர்காலத்தில் எத்தனை ஆண்டில் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கூட இந்த கொள்முதல் ஆண்டுகளோட எண்ணிக்கையை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மேலே போய் கணக்கில் 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்கு பாருங்கள். 3 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தை பயன்படுத்தி நற்பெயர் மதிப்பை கணக்கிடவும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டு சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 15,400, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 என்ன பண்ணுன்னா பெருக்கிக்க வேண்டியதான், பெருக்குனிங்கன்னா 46,200. இதுதான் என்ன அப்படின்னா நற்பெயர். அதாவது சராசரி லாபத்தில் இந்த லாபங்களை கூட்டி மொத்த லாபத்தை கூட்டி ஆண்டுகளோட எண்ணிக்கையில் வகுப்பீங்க. இங்கே கூட்டு சராசரி லாபத்தில் நற்பெயரை கணக்கிட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி லாபத்தை எழுதிக்கோங்க, நிறைகளை எழுதிக்கோங்க, இதையும் பெருக்கி இங்கே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த கூட்டு சராசரி லாபத்தை, அந்த கூட்டு சராசரி லாபத்தை கிடைக்கிறதுக்கான கூட்டு லாபம் கிடைக்கும். அதை என்ன பண்ணுங்க, வகுத்து கூட்டு சராசரி லாபத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நற்பெயர் சீக்வல்ட்டு கூட்டு சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, இதால் பெருக்குனீங்க அப்படின்னா நற்பெயர் கிடைக்க போகுது. நன்றி.